அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய டாபிக் வந்து குற்ற உணர்வு சரியானதா, அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற டாபிக்ல நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். எல்லாருமே சொல்றாங்க குற்ற உணர்வு தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம எப்படி அது இப்படி குற்ற உணர்வு வர்றது வந்து சரிதானா, அப்படி வந்தாதான் நம்ம நம்மளுடைய செயலை மாத்துவோமா, இல்ல அது வர்றது வந்து நமக்கு தவறானதா சரியானதா, அது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுடைய கருத்தையும் நீங்க பகிர்ந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதனால இந்த தலைப்பு பற்றி நீங்க எல்லாம் சிந்திச்சு வந்திருப்பீங்க. உங்களுடைய கருத்தை நீங்க இங்க பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு கருத்தை சொல்ல விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க, உங்களை அட்மிட் பண்றேன். நீங்க தாராளமா உங்க கருத்தை நீங்க சொல்லலாம். வாசு மன்னார்குடி அவங்க வந்திருக்காங்க, இப்ப அவங்களை அட்மிட் பண்றேன். நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், வாங்க சொல்லுங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம், வாங்க. குற்ற உணர்வு சரியானதா, அதை எதிர்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் கேக்குறீங்க. ஆமா ஆமா ஆமா. நமது இயல்புல இருந்து அடிமனதுல இருந்து பலதரப்பட்ட உணர்வுகள் வருது, நிறைய உணர்வுகள் வருது, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான உணர்வுகள்னு கூட சொல்லலாம். ஆனா எந்த உணர்வு வந்தாலும் அதை நம்ம பிடிக்க கூடாது, நம்ம அறிவு பகுதியை அந்த உணர்வுக்குள்ள செலுத்த கூடாது. நமக்கு தேவையானது நல்ல காரியங்களுக்கு நல்ல செயல்களுக்குன்னு உணர்வு வந்ததுன்னா அதை நம்ம கையில எடுத்து செய்ய வேண்டியது நல்ல விஷயங்களை செய்யணும் கண்டிப்பா. மற்ற எந்த உணர்வு வந்தாலும் அது போக்குல வருது, அது போக்குல போகுதுன்ட்டு நம்ம பேசாம இருக்க வேண்டியது, அதுல நம்ம தலையிடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இயல்புங்கிறது ஏற்கனவே நம்ம பல காலமா சின்ன வயசுல இருந்தே நம்ம ஃபீட் பண்ணி அதை அனுபவத்தை கொடுத்து வச்சிருக்கோம் அந்த இயல்புக்கு. அதுல இருந்துதான் ஒன்னு ஒன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து காட்டுது. ஆனா நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்துல இருந்தா அந்த உணர்வுகள்லாம் கைய வைக்காம அதை எதுவும் பண்ணாம அதை எதிர்கொள்ளணுங்கிற அவசியம் கூட நமக்கு இல்லை. அது போக்குல விட்டுட்டா அது பாட்டுக்கு பிரவாகமா அடுத்த நொடி போயிடும். இதுதான் என்னுடைய புரிதல் கருத்து. தவறு இருந்தா தாங்கள் திருத்தி கொடுக்கும். கண்டிப்பா கண்டிப்பா ஐயா, ரொம்ப சந்தோஷம், நன்றி. நன்றிங்க ஐயா. ஓகேங்க ஓகேங்க. இன்னும் வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? உங்களை மீட் பண்றீங்க. இது சம்பந்தமா கருத்து சொல்ல விரும்புறவங்க நீங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா குற்ற உணர்ச்சி தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. எந்த வேலையும் செய்ய விடுறது இல்லை, அது வந்து பாடாப்படுத்துது அப்படிங்கிறது பலருடைய பிரச்சனையா இருக்கு. வாசுதேவன் சி அவங்க வந்திருக்காங்களா, அவங்களை அட்மிட் பண்ணுவோம். நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம், வந்து பேசுறீங்க. திருப்பூர் வாசுதேவன். ஓ வாங்க 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 வாசு, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா வாசு? நல்லா இருக்கேன். தீபாவளி வாழ்த்துக்கலாம், ரெண்டு நாள் ஆயிடுச்சு. அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றிங்கண்ணா. சொல்லுங்க. இந்த குற்ற உணர்வு, பயம், அப்புறம் கோபம், இந்த மூணுமே கொஞ்சம் அதிகமாவே எல்லாத்தையும் எனக்கு என்னோட அளவுல ரொம்ப பாதிப்பா இருந்திருக்குதுங்கண்ணா. இதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்தே ஒரு புறசூழல், அதாவது ஸ்கூல் அல்லது வீட்டில் எல்லாருமே ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி உன்னாலது இப்படி ஆயிடுச்சு, நீ கரெக்டாக செஞ்சிருந்தீங்கன்னா. அதாவது ஸ்கூல் டைம்ல இருந்து அந்த டீச்சர்ஸ் சொல்றது நீ மார்க் எடுக்கிறதுக்கு படிப்பு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்குறது. அப்புறம் வீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு உங்கள்கிட்ட அந்த டேலண்ட் கிடையாது, இந்த மாதிரி உன்னோட இது சாதிக்க முடியாது, செய்ய முடியாது,
அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக கொண்டு வரப்ப நம்மளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து அதுவே குற்ற உணர்வாக மாறிடுது. நம்ம செஞ்ச தப்பா போயிருது, நம்ம செஞ்சா சரி வர்றதில்ல, நம்ம செஞ்சா ஒரு வேளை தப்பா போயிருமோ அப்படிங்கறதுல பய உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இதெல்லாம் வந்து சரியா செய்ய முடியாம போறப்போ ஒரு எதிர முனையில இருந்து பாக்குறப்போ கோபம் வர ஆரம்பிச்சிருது. அதாவது தாழ்வு மனப்பான்மையில இருந்து குற்றுணர்வு வந்து குற்ற உணர்வு செயல்படுத்த முடியாம போறப்போ ஒரு எரிச்சலும் கோபமும் வந்துருது. ஒரு கண்டினியூட்டியா வருதுங்க. இது வந்து ரெகுலராகவே இருந்துட்டு இருந்தது. இப்போ ஐயாவோட புரிதல், உங்களோட பேசுனது, நிறையா வீடியோ இதெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி இது ஒரு உணர்வுகளை நம்ம விட்டுறலாம். சப்போஸ் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை வெளிப்புற செயலில் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியுமோ அதற்கான திறமை டேலண்ட்டை நம்ம எடுத்து வளர்த்திட்டு அதை செய்கிறப்போ அந்த தாழ்மான பன்மை அல்லது குற்றுணர்வுங்கிறது மற்றவங்க ஒருவேளை இவ்வளோ நாள் பழக்கத்தில் சொன்னாலுமே நம்ம அதை சக்சஸ்ஃபுல்லாக செய்ய முடியுங்கிற கான்ஃபிடென்ட் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஐயாவோட புக்கு அந்த கான்செப்ட் எல்லாம் புரிதலுக்கு பின்னாடி ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக இருக்கேன். குற்றுணர்வுங்கிறது சும்மா ஒரு சும்மா ஒரு பிரச்சனை எந்த எல்லா உணர்வையும் மாறியது இதுவுமே. ஆனால் நம்ம வந்து அது பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். பயம், குற்றுணர்வு, தாழ்வு மனப்பான்மை, கோபம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அதாவது தாழ்வு மனப்பான்மை, குற்றுணர்வு, பயம், கோபம் இந்த மூணு ஒரே இதில் வந்து லிங்க் ஆகி வந்த மாதிரி தெரிஞ்சுதுங்க. ஆனால் ஐயாவோட புரியலுக்கு அப்புறம் இது வந்து கிளியர் ஆயிருக்குங்கண்ணா. ஓகே, இந்த மூணு தான் மற்ற பிரச்சனைகள்லாம் ஒரு மூல காரணமாக இருக்குங்கிறீங்க. எனக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. ஓகே ஓகே, பரவாயில்ல பரவாயில்லைங்க, கரெக்ட் தான். ஏன்னா குற்றம் வச்சு வரும்போது தாழ்வு மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அப்புறம் நம்மளும் யாராவது குற்றம் சொல்லும் போது கோபமும் வந்துருது. நம்முடைய செயலை பத்தி ஒரு பயமும் வந்துருது. கண்டிப்பா, ஏன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பலர் வந்து நம்ம கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் பத்தி சொல்லும் போது, பிரச்சனைகளை சொல்லும் போது குற்றம் உணர்ச்சி பத்தி சொல்லுவாங்க. அதனால நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. ஓகே, அரக்கோணம் வந்திருக்காங்க, அவங்களை வந்து அன்மியூட் பண்றேன். ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம், வாங்க. வாழ்க்கோட ஐயா, தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஐயா. நல்லது. இந்த குற்றுணர்ச்சின்றதுங்க ஐயா, கடந்த காலத்துல நம்ம செய்த இல்ல செய்யாமட்ட ஒரு செயலுக்காக இப்போ நம்ம வருந்துற ஒரு நிலைதான் வந்து குற்ற உணர்ச்சியா நமக்கு ஃபீல் ஆகுது. இந்த குற்ற உணர்ச்சி எப்படி போக்குறது அப்படின்னாக்கா, நம்ம அதுக்கான வாய்ப்பு இப்ப செய்யாது விட்ட செயலுக்காக இப்ப ஏதாவது செய்யறதுக்கு முடியுமா அப்படின்னு நம்ம புறத்துல அந்த செயலை செய்யலாம், இல்ல செய்யவே முடியாதுன்னும் போது அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா கடந்தது பாஸ் இஸ் பாஸ், அதாவது முடிஞ்சது முடிஞ்சதுதான், அதுக்கு ஒண்ணு நம்ம செய்யறதுக்கு இல்ல. ஆனாலும் இது அகத்துல ஏற்படுற அந்த ஒரு வருத்த உணர்வு, அந்த குற்ற உணர்ச்சி வந்து நம்ம அது தானா வர்றதுதாங்க. அதனால அது அது குறித்து நம்ம எதுவுமே செய்யறதுக்கு இல்ல, அது வந்து நம்ம ஆக்சப்ட் பண்ணிக்கன்னு அப்படியே விட்டுற வேண்டியதுதாங்க ஐயா, வேற எதுவும் பண்ண முடியாது. ஓகே ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே, லோகநாதன் ஐயா வந்திருக்காங்க, நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம்ங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வாங்க, சந்தோஷம், வாங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. குற்ற உணர்வுல இருந்து வெளிவருவது எப்படின்னா, முதல் குற்ற உணர்வுங்கிறது வந்து அதுதானுங்க, அது ஆராய்ச்சிக்குரிய ஒன்னா இருக்குது. ஒரு சிலர் வந்து அதை குற்றமா எடுத்துக்கிறாங்க, ஒரு சிலர் அதை குற்றம் இல்லாமையும் எடுத்துக்கிறாங்க. ஒரு சில செயல்கள் செய்வதற்கு ஒரு காமன் மேன் வியூல பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனிதனுடைய பார்வையில நம்மளுக்கு சில செயல்களை செய்யும் போது குற்ற உணர்வா தோன்றது, அடுத்த மனிதனுக்கு குற்ற உணர்வா தோன்றது இல்லை. இதுலயே ஒரு குற்றம் வந்துருங்க இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்ம முன்னோர்கள் வகுத்த நெறிகள் இதுகளை எல்லாம் அடியொற்றி நாம நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்திட்டு இருக்கும் போது நம்ம கூடவே இருக்கிற வேற சக மனிதர்கள் வந்து வேற பாதையில பயணம் செஞ்சு எந்த வித குற்ற உணர்வு இல்லாம சில செயல்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க.
கண்டிப்பா கண்டிப்பா இல்லைங்களா? அப்படி இருந்திருக்கும் போது அந்த உணர்வுல இருந்து வெளியே வருது, அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு அந்த குற்ற உணர்வு நம்மளுக்கு அதெல்லாம் குற்றம் இல்லையோ அப்படிங்கிற உணர்வு கூட தோன்றுது. ஓஹோ அது ஒண்ணுங்க. இன்னொன்னு என்னுடைய பேசலாம் சொல்லலாங்களா? அதே சொல்லுங்க சொல்லுங்க, அதுதான் வாய்ப்பு கொடுத்துருக்கோம் சொல்லுங்க. என்னன்னா என்னுடைய சொந்த கம்பெனி இருந்ததுங்க, அந்த கம்பெனியில இன்னொரு கம்பெனியில அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டத்தை எடுக்கிறதுக்காக அனுப்பிச்சிருந்த ஒரு வண்டிக்காரர். அவர் வந்து அவர் ரொம்ப நாள் அந்த வண்டிக்கார நம்ம கிட்ட எடுத்துட்டு இருக்கிறவரு. அது வந்து அலுமினியம் ஐட்டம்ஸ்ங்க, அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தானுங்க. சரி, அவரு வந்து அந்த எடுத்ததுல ஒரு பகுதி எடுத்து உள்ள வச்சுட்டு மீதி மாத்திரம் எடை போட்டிருக்காரு. தப்பிருக்காரு. ஆமா, எடை போட்டு அப்புறம் ஆனா அவங்க அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க என்னுடைய நண்பர்கள், அவங்க அதை புடிச்சுக்கிட்டு சார் இந்த மாதிரி நடந்துடுதுங்க, மறுபடியும் கூப்பிட்டு மதையும் இடம் போட்டு அனுப்பிச்சு விட்டோம்ங்க அப்படின்னு சொன்ன போது, அப்புறம் நான் போயிருந்தேன் அந்த கம்பெனிக்கு. அப்போ அவரு கிட்ட போய் என்னங்க இத்தனை வருஷமா நம்ம கிட்ட இந்த மெட்டீரியல் தான் எடுத்துட்டு இருக்கிறான் எப்படி இப்படின்னா, அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, அவன் உள்ளேயே கொண்டு போக மாட்டான் சார் இதைய குற்றம்னு அப்படின்னு. சில பேர் வந்து அந்த செயல்களை வந்து குற்ற உணர்வாவே உள்ள கொண்டு போக மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் எப்படிங்க இதை நம்ம நம்ம கூட அவங்க இருக்கிறவங்க தான் எப்படியுமே அதை பத்தி பார்ப்பாங்க கண்டிப்பா. நீங்க சொல்ற நீங்க சொல்ற பதில பாத்தீங்கன்னா, குற்ற உணர்ச்சி ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா குற்ற உணர்ச்சி வந்தாதே நம்மளால திருத்த முடியும், குற்ற உணர்ச்சி அப்படின்னு கூட நினைக்க தோணுது. அதை பத்தி நம்ம நீங்க பார்க்க போறோம். பதில் வந்து நம்ம நம்முடைய நம்ம பதிலுக்கு வந்து ரொம்ப வந்து தேவையான ஒன்றா இருக்கு, நாம அதை பத்தி கண்டிப்பா பாக்கலாம். நன்றி நன்றி. உங்களை மீட் பண்றீங்க, மைதீன் வந்திருக்காங்க சிங்கப்பூர்ல இருந்து, அவங்களை அன்மீட் பண்றோம். மைதீன் நீங்களே அன்மீட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மைதீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் மைதீன், சொல்லுங்க. என்ன என் லைஃப்ல என்னன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தாய் அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்களை வந்து நான் நிறைய அடம் முடிச்சு நம்ம ஆசைகள் நிறைவேற்றுறதுக்காண்டி அவங்களை கஷ்டப்படுத்தி அதை பண்ண வச்சிருப்போம். அவங்களும் அதை சகிச்சுட்டு பண்ணிருப்பாங்க. சரி, நம்ம பிள்ளை இத்தனை பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய இதை தியாகம் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போ வந்து நம்ம அந்த அவங்க இல்லாத சமயத்துல நம்ம இப்போ ஃபீல் பண்ணும் போது, ஐயோ நம்ம இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கோமா நம்ம அப்பா அம்மாவ அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி அடிக்கடி எனக்கு வருது சார். நான் நிறைய தடவை வந்து என்னுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றுறக்காண்டி எங்க அப்பா அம்மா வந்து டார்ச்சர் பண்ணிருக்கேன். எல்லா குழந்தைகளும் பண்ணக்கூடியதுதான். கண்டிப்பா கண்டிப்பா, நிறைய பேர் பண்ணிட்டு கடைசியில இந்த அவங்க இல்லாத சமயத்துல நிறைய பேர் இத குற்ற உணர்வா நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க. நிறைய நிறைய பேர் நான் எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் பாத்திருக்கேன், எனக்கு அந்த லைஃப்ல நடந்திருக்கு. இப்பவும் கூட சில சமயம் தோணும், ஏன்னா நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவ்வளவு பண்ணிருக்காங்க, இருந்தா நம்ம இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கணுமா அப்படிலாம் தோணும். ஒரு உதவி பண்ணாம திரும்ப பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி அது தோணும். கண்டிப்பா. அதாவது என்னன்னா, நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு இந்த அளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கோங்கிறத இப்ப நினைச்சு பாக்குறீங்க நீங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனா இப்பதான் அது தோணுது, அப்போ தோணல. அப்போ வந்து எப்படின்னா அந்த ஒரு வயசு கோளாறு, அது என்ன சொல்றது, அப்போ வந்து அவங்க பண்ணணும், அவங்க கடமை அப்படின்னு அவங்ககிட்ட சண்டை போட்டிருக்கோம். இது உன் கடமை, நீ பிள்ளைய பார்த்தா நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நம்ம புள்ள வந்து நம்மள டார்ச்சர் பண்ணும்போது தெரியுது, ஐயோ நம்ம இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கோமா அப்படிங்கறது இப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு சார். இது குற்ற உணர்வு ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு சார். இதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க சார். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். இன்னும் யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? பைசலோனா உங்களுடைய ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சதாசிவம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வணக்கம், வாங்க. உங்களை அட்மிட் பண்ணிருக்கு, நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா, வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம்.
குற்ற உணர்வு வந்து எங்களோட ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாஸ் இருக்குது. சில வேளை எங்களுக்கு பிள்ளையா இருக்கும், சில வேளை மற்றவைக்கு சரியாகவும் இருக்கலாம். ரெண்டாலும் அதை பற்றி கவலைப்படுத்த வேலை. அப்படி எங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்தா நாங்கள் அதை திருத்திக்கொள்ள வேண்டியதுதான். அதை திருத்திக்கண்டா சரி. மற்றது ஜெனரல் சிவிக் ரூல்ஸ்களை நாங்கள் அதன்படி தான் நடக்க வேணும். அது அதை மீறி நடந்தால் பிரச்சனை தான். ஜெனரலி உங்களுக்கு குற்ற உணர்வு வருகுதுண்டா அதை நாங்கள் அதில் ஏதோ நாங்கள் திருத்த வேணுமென்றதை உணர்ந்தா சரி, உடனே அதை திருத்திக்கின்றா சரி. கரெக்டிங்க ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களை நான் அட்மிட் பண்ணிடுறேங்க. சரி, நம்ம இத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப பொதுவா இப்ப வந்த பதில்ல பாத்தீங்கன்னா, லோகநாதன் ஐயா சொன்னாங்க, ஒருத்தர் தப்பு பண்றாங்கன்னா தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணுறங்கிற ஃபீலிங்கே இல்லாம கூட தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. தப்பு பண்றங்கிற ஃபீலிங் இல்லை அவங்கள பொறுத்தவரை, சரிங்கிறதாதான் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா வந்து தர்ம நியாயத்துக்கு உட்பட்டது அல்ல அந்த செயல், அப்படி செய்யறவங்களும் இருக்காங்க. இப்ப நாம இங்க பாக்குறது வந்து, நாம ஒரு செயல் செஞ்சிட்டோம், அந்த விளைவு தப்பாயிடுச்சு, இல்லை தப்புன்னு தெரிஞ்சே பண்ணியிருந்தா கூட சரி, பண்ணிட்டோம், இது தப்புனிட்டுமே நம்ம ரெண்டாவது ஃபீல் பண்ணும்போது ஒரு குற்ற உணர்வும் நமக்கு உள்ளிருந்து வருது. இப்படி பண்ணியிருக்க கூடாது, இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்வு வருது. இந்த குற்ற உணர்வு சரிதானா அப்படிங்கிறது தான் நம்முடைய இன்றைய கேள்வி. இந்த குற்ற உணர்வு சரிதானாங்கிறது நம்ம குற்றம் அதுவா தான் வருது. இதுல எது தப்பு அப்படின்னா, அந்த குற்ற உணர்வு வர்றது சரிதானே, நாம தான் தப்புன்னோம் அப்படின்னு அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து நாம அதை வந்து இப்படி வந்திருக்க கூட, நாம வந்து இப்படி தப்பு பண்ணிட்டோம், அதனால குற்றம் வந்திருக்கு சொல்லி அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து அந்த குற்றம் சரின்னு எடுத்து அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க பாத்தீங்களா, அதுதான் தேவையில்லாதது. குற்ற உணர்வு என்பது பொதுவா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அகப்போராட்டம் தான் குற்ற உணர்வு. குற்ற உணர்வு சரியான்னு கேட்டீங்கன்னா சரியானது அல்ல. முடிந்து போன உங்கள் செயலை இப்படி செய்திருக்க கூடாது என்று முடிந்ததோடு முரண்படுவதுதான் இந்த குற்ற உணர்வு. இது உண்மையிலே முற்றிலும் தேவையற்றது. அப்ப நம்ம தப்பை எப்படிதான் நம்ம திருத்துறது? நாம் வந்து தப்பு பண்ணிட்டோம், இந்த குற்றம் வருது, குற்றம் வருது சரிதான், நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அதோட போராடுறத விட நம்ம எவ்வளவு மோசமான செயல் செய்திருந்தாலும் கூட அது தவறு என்று தெரிந்த பிறகு இனி இப்படி செயல்படக்கூடாது என புத்தியில் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தப்பு பண்ணிட்டோம், பட் அந்த நிகழ்வு முடிஞ்சிடுச்சு, இனிமேல் இந்த தவறு செய்யக்கூடாதுங்கிறத நம்ம அறிவுபூர்வமா புத்திபூர்வமா முடிவெடுத்துக்கணும். அந்த முடிவெடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமே தவிர, இந்த குற்ற உணர்வோட போராடுறது, இந்த குற்ற உணர்வு சரிதான் ஏத்துக்கிட்டு அதை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது, ரெண்டுமே ஒரு சரியான செயல் அல்ல. இது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அக உணர்வோட நம்ம போராடுறதுக்கு சமம். இது உண்மையில சொல்லணும்னா, இந்த குற்ற உணர்வுங்கிறது ஒரு உள்ள ஒரு சண்டை நடக்கிற மாதிரி, முடிந்து போன நிகழ்வோட சண்டை நடக்கிற மாதிரி, இப்படி பண்ணிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே, இந்த மாதிரி நம்ம பண்றீங்களாமா, இது ரொம்ப ரொம்ப தப்பு இல்லையா, இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோமேன்னு முடிந்து போனதோட நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிற மாதிரி. அந்த அது அது ஆகுதுன்னா அது வந்து ஒரு தப்பு நடந்துருச்சு, தானா வருது அந்த தாட் வந்து, தானா வருது இப்படி பண்ணிருக்க கூடாது, இப்படி பண்ணது தப்பு அப்படிங்கிறது வருது. அது வந்த உடனே நம்ம அறிவுபூர்வமா யோசிச்சு கண்டிப்பா பண்ணிருக்க கூடாதுதான், ஆனா முடிஞ்சிருச்சு, இனிமேல் இதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம அறிவுபூர்வம் முடிவெடுத்துட்டா மட்டுமே போதுமே தவிர, இந்த குற்ற உணர்ச்சியோட போராடிட்டு இருக்கிறதுங்கிறது மறுபடியுமே நம்ம அந்த செயல் செய்யறதுக்கான ஒரு வழியா தான் மாறும். அதனாலதான் குற்ற உணர்வு என்பது தேவையற்றது. இப்படி நடந்து விட்டதே வருந்துவதால் பயனில்லை. நம்மை மீறி குற்ற உணர்வு ஏற்பட்டால் அது ஒரு தாட், நாம திங்கிங் பண்ணிட்டு அதை ஜஸ்டிஸ் பண்ணிட்டு, இது ஆமா நம்ம பண்ணது தப்பு தான், அது பண்ணிருக்க கூடாதுன்னு நினைச்சு அதை வச்சு வருத்தப்படுறதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை. நீங்க எவ்வளவு நேரம் வருத்தப்படுறீங்களோ அப்ப அந்த செயலை அவங்க நினைச்சுட்டே இருக்கு.
முடிஞ்சது முடிஞ்சிச்சு, இன்னுமே அப்படி செய்யக்கூடாதுங்கிறத புத்தியில முடிவெடுத்துட்டா மட்டுமே போதும். நம்ம முடிவு தான் அடுத்து நமக்கு அந்த சூழ்நிலை வரும்போது நமக்கு ஞாபகம், அந்த முடிவு தான் நம்ம அந்த செயல் செய்யாம நம்மளை பாதுகாக்குமே தவிர, நீங்க இதை போராடுறதுனால அந்த ஒரு பயனுமே கிடையாது. மறுபடியும் அந்த செயல் செயல் செய்யறதுக்கான தூண்டுதலை வேணா ஏற்படுத்தும். இதனாலதான் பலர் வந்து பாத்தீங்கன்னா குற்றவுணர்ச்சியில போராடுறவங்க மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணிட்டு மறுபடியும் போராடிட்டே இருப்பாங்க. எத்தனையோ தீய பழக்கங்களுக்கு இதுதான் காரணமா இருக்கு. இப்படி இந்த போராட்டம் தான் தீய பழக்கங்களையும் கொண்டு வந்துட்டு. அப்ப என்னன்னா, முடிந்ததை முடிந்ததாக எடுத்துக்கொண்டு இனி இது செய்யக்கூடாது என்ற ஒரு புத்திபூர்வமான முடிவு தான் ரொம்ப சரியே தவிர, அதோட சண்டை போடுறதோ இல்லை இந்த குற்றவுணர்வு வந்து சரிதான் நினச்சி அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிட்டு அதை வரவேற்கிறதோ தேவையற்றது. இதுதான் மறுபடியும் மறுபடியும் தவறுகளை செய்வதற்கான தூண்டுகோலா நமக்கு அமையுது என்று இதை சுருக்கமாக உங்ககிட்ட முடிச்சுட்டு, இது சம்பந்தமா உங்க கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க. ஏன்னா பலர் என்ன நினைக்கிறாங்க, தப்பு பண்ணதுக்கு குற்றவுணர்வு வந்தாதானே சரி, அப்போதான் நம்ம அடுத்து திருத்த முடியுங்கிறாங்க அப்படின்னு. அந்த குற்றவுணர்வுக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்துட்றாங்க, வரட்டும் அப்படின்ட்டு. இல்லை அதை வச்சு அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க, அடுத்தது இப்படிலாம் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு உட்காந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த வருத்தப்படுறதுனாலயோ இல்லை அதனோட போராடுறதுனாலயோ எப்பயுமே நமக்கு தீர்வு கிடைக்க போறது அல்ல. முடிந்ததெல்லாம் முடிந்ததே, இதுக்கப்புறம் நம்ம எப்படி செயல்படணுங்கிறது தான் முடிவெடுக்க வேண்டிய விஷயமே தவிர, முடிந்ததோட போராடுறதுனால ஒரு போதும் அது திரும்ப மாறப்போறதில்லை. ஏன்னா இந்த கணம் போச்சுன்னா போனது தான், காலம் போயிட்டே தான் இருக்கு. நாம முடிஞ்சு போறதோட போராடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. முடிவெடுக்கணும், அடுத்து என்ன பண்ணணும். இன்கேஸ் ஒரு தப்புனிட்டோம், ஒரு குற்றம் வச்சிருக்கா, யார் இதனால பாதிச்சாலும் அவங்க கூட மன்னிப்பு கேட்கறது கூட ஒரு தேவையான ஒண்ணுதான். மன்னிப்பு கேட்டுட்டு கூட நீங்க அடுத்து முடிவு செய்யாம இருக்கிறதுக்கான முடிவெடுத்துட்டா மட்டுமே போதுமே தவிர, அதோட நீ உங்க உணர்வோட சண்டை போட்டுறதுனால ஒரு பிரயோஜனமும் கண்டிப்பா கிடையாது. அது தேவையில்லாத போராட்டத்தை தான் கொடுக்குது. அதனால அதனால இருந்து மீளறதுக்கு வழி இல்லாம போயிடுது. அதனால இதை வந்து புத்தி பூர்வமாக அடுத்து இப்ப செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்தால் மட்டுமே போதுமே தவிர, குற்ற உணர்ச்சி வரவேற்கவோ அதை எதிர்க்கவோ அதோட சண்டை போடவோ எந்த ஒரு அவசியமும் இல்லை என்று கூறி இந்த என்னுடைய விளக்கத்தை நான் முடிச்சுக்கிறேன். மேற்கொண்டு இது சம்பந்தமான உங்க சந்தேகத்தை நீங்க கேளுங்க, நாம அந்த கேள்வியில வரவேற்கிறேன். வணக்கம், கேளுங்க. நந்தகுமார் வந்திருக்காங்க. நந்தகுமார் உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா இது எனக்கு புரிஞ்சிருச்சுங்கய்யா, நீங்க சொன்னது ரொம்ப அருமையான விளக்கம். கொஞ்சம் கில்டி ஃபீலிங்லாம் இருந்து நீங்க சொன்னதுக்காக புரிஞ்சு. இருந்தாலும் இன்னும் ரெண்டு ஒரு கேள்வி இருக்குதுங்கய்யா, இது சம்மந்தப்பட்டவன். ஐயா இப்ப அகத்துல வேலையே இல்லைங்கிற விஷயம் வந்து எப்பயாச்சும் தான் ஞாபகம் வருது. அப்ப அப்ப ஞாபகம் வந்து அதை கைவிட்டுட்டா போதுங்களையா, இல்ல மேக்சிமம் அகத்துல வேலைங்கிற கான்சியஸ்னஸ் அதிகமா இருந்தா இன்னும் பயன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு கம்மியா தான் அதோட இது வருது. அந்த அந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் நான் கையை விட்டுறேன். ஆனா அது கொஞ்ச நாள் கழிச்சு வருது, எப்பயாச்சும் தான் வருது. ஏதாவது நிறைய நாள் போராடிட்டு இருக்கேன், தெரிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுடுறேன். சில பேர் வந்து மேபி ரொம்ப கான்சியஸ்னஸ்லாம் இருக்கிறதுனால வரதெல்லாமே விட்டுட்டு இருக்கிறதுனால அவங்க அவங்கள வேலையை எஃபிஷியண்டா பண்றவங்க. ஸோ அதிகமா கான்சியஸ்னஸ் இருக்கிறது அவசியங்களையான்னு கேக்குறேன். முதல் கேள்வி தெரிஞ்சப்ப நான் விட்டுறேன். சில பேர் வந்து சொல்லுங்க. இல்ல மிக முக்கியமான விஷயம், அகத்தை சீரமைக்கிறதுக்கு அகத்தை சரி பண்றதுக்கு நமக்கு எந்த வேலையும் இல்லை, அது தாமா இயங்கக்கூடிய இயக்கங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் மிக மிக முக்கியமான விஷயம். நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த புரிதலை உறுதிப்படுத்திட்டீங்கன்னா மட்டும் போதும். இதை தவிர வேற ஒண்ணு இல்லைன்னு உறுதிப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்க அறியாம நீங்க போராடினா கூட தவறே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்போ ஞாபகம் வரத வச்சு தான் உங்களுக்கு அங்கே ரெஸ்பான்ஸே இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க சரி பண்ணவும் முடியாது. நீங்க ஞாபகம் வரதியா நீங்க மறந்துட்டு போராடுறதுக்கு நாம என்ன பண்ண முடியும் பாருங்க, எதுவுமே வழியும் கிடையாது. அப்புறம் தான் நம்ம கைக்கே வருது. ஆமாங்க, விட்டா போதும். இல்ல சில பேர் வந்து இவ்வளவு போராட்டம் கூட கில்ட் தேவையில்லைங்க. ஓகேங்க, அதனால எப்ப தெரியுதோ அப்ப விட்டுட்டு நம்ம வெளி வேலையை பார்த்தா போதும். இல்ல இது வந்து ரொம்ப கான்சியஸ்னஸா இருந்தா அதுக்கு அட்வான்டேஜ் இருக்குமாயான்னு கேக்குறியா? அதாவது சில பேரு ரொம்ப அந்த ஞானம் ரொம்ப தெளிவு இருக்கிறதுனால வந்த உடனே விட்டுட்டு ஒரு நாள் 24 hours ஒரு கான்சியஸ்னஸோட இருக்காங்க, சரி அகத்துல வேலை இல்லைன்ட்டு உடனே டக்கு டக்குன்னு விட்டுட்டு வேலை பாக்குறாங்க. அவங்களோட எஃபிஷியன்சி அதிகமா இருக்குங்களா, இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம தெரிஞ்ச போது விட்டா போதுமா, இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அவசியம் இல்லையான்னு கேக்குறேன். இப்ப வந்து ஒரு உணர்வு வந்துருச்சு, நீங்க அதோட முரண்பட்டு இருக்கிறீங்க. ரெண்டு மூணு நாலு டைம் தான் வந்து அது ஞாபகம்.
அப்புறம் வந்து அது ஞாபகம் வரது ஒரு அரை மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கீங்க. ஆ கரெக்ட்ங்க. அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா கான்சியஸா இருக்குங்கிறது அது விழிப்புணர்வோடு இருக்குங்கிறதெல்லாம் நீங்க கொண்டு வர வேண்டிய விஷயமே அல்ல. ஓகே. நாளுக்கு நாள் அது சார்பாயிட்டே வரும். ஓகே ரைட். நீங்க முயற்சி பண்ணினா அது நடக்கவே நடக்காது. முயற்சி பண்ணா அதுவும் ஒரு மனசை கட்டுப்படுத்துற வேலை. அது ஒரு போராட்டம் மாதிரி ஆயிடும். நான் என்ன சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கிட்டதோட வேலை முடிஞ்சிச்சு. ரைட்ங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாம வந்து ஒரு 45 நிமிஷம் அதோட சண்டை போட்டோம். அப்புறம் தான் ஞாபகம் வருது. அட நான் நம்ம இன்னும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல நம்ம புரிஞ்சிருக்கோமே அங்க ஒண்ணும் வேலை இல்லையே அப்படிங்கறது ஞாபகம் வருது. வந்த உடனே விட்டுட்டு வேலையை பாருங்க. அங்க ஒண்ணும் உங்க முயற்சியை கைவிட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து முக்கால் மணி நேரங்கிறது மெதுவா குறைஞ்சி 40 நிமிஷம் 30 நிமிஷம் அப்படி குறைஞ்சிட்டே வரும். அது அது பார்த்து அது நீ இப்படிதான் மாறணும்னு நம்ம எந்த ரூல்ஸுமே நம்ம போட முடியாது. அது ஆட்டோமேட்டிக்கா மாறி உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ஷார்ப்பாயி உடனடியே உங்களுக்கு ஞாபகத்துக்கு. ஓகே. அப்புறம் குற்ற உணர்ச்சி வந்து நம்ம தவறுதலை வந்து நம்ம ஒத்துக்கணும்னா நம்மளையும் நம்மள இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்க கூடாது நம்மளையும் ஒரு மோல்டு பண்ணிக்கிறதாங்க. இந்த மாதிரி இனிமேல் வந்து நியாய தர்மத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். நாம தவறான செயல் செய்யக்கூடாதுங்கிறத நீ முடிவெடுத்துட்டா மட்டும் போதும். ஓகே ஓகே. அந்த முடிவு உங்களுக்கு தேவையான எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். ஓகே. அதை அது வந்து நம்ம அது மனசு சார்ந்த விஷயம் கிடையாது நம்ம பிஹேவியர் சார்ந்த விஷயங்கிறீங்க. அதாவது ஒரு குற்ற உணர்ச்சி பண்ணியாச்சு இனிமேல் அது இல்லைன்னா நம்மளோட கேரக்டர் தான் நம்ம இனிமேல் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இனிமேல் காமிச்சு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு நம்மள தான் மாத்திக்கிறத மனதை சரி பண்றதுக்கு அப்படிங்கிறத கேட்கறேன். உங்க செயல் மட்டும்தான் உங்க கையில் இருக்கு. ஓகே ரைட்டுங்க. அந்த செயல் வந்து நீங்க கண்டிப்பா உங்களால மாத்த முடியும். அது நீங்க முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பா மாத்திடுவீங்க. ஓகேங்க ஓகேங்க. ஐயா இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க. இப்ப ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் பட் செய்ய முடியல ஒரு அதுல ஒரு ஒரு சோர்வு எல்லாம் வருது. இப்ப படிக்கணும்னு நினைக்கிறோம் பட் ஆனா படிச்சுதான் ஆகணும் நாளைக்கு ஒரு எக்ஸாம் படிச்சாங்கன்னா முடிய மாட்டேங்குது அந்த ஒரு எனர்ஜி வர மாட்டேங்குது. ஸோ இதுக்கு அந்த எனர்ஜி வரணும்னா அந்த சொல்லுங்க உங்க சவுண்ட் திடீர்னு கட்டான மாதிரி இருக்கு. உணர்வையும் கேக்குதுங்களா? இல்ல நீங்க படிக்கணுங்கிறது முடியல அப்படிங்கறது வந்து ஆனா படிக்க ஒரே கேள்வி மட்டும் ஒரே நிமிஷம் கேட்டுறேன். நடுவில் ஒரு போன் வந்துருச்சீங்க சாரிங்க. நம்ம படிக்கணும் நாளைக்கு படிச்சுதான் ஆகணும் வேற வழி இல்லை ஆனா அதுக்கான எனர்ஜி வரமாட்டேங்குது கொஞ்சம் சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா படிச்சுதான் ஆகணும். இந்த டைம்லயே அந்த சோர்வுங்கிற உணர்வை நம்ம கண்டுக்காத விட்டுட்டு நம்ம படிக்கணும்னு முடிவு பண்ணும்போது எனர்ஜி ஃப்ளோயே அந்த அப்படியே நம்ம கொண்டு கேரி அவுட் பண்ணுங்களா இல்ல எப்படிங்க? நீங்க வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுல ஆட்டோமேட்டிக்கா ஆர்வம் போயிடும். சரிங்க. போன உடனே ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி கிடைச்சிடும். ஓகேங்க. மீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மட்டுங்க. இது நீ முக்கியமானது என்னன்னு முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறீங்களோ அதுல கண்டிப்பா உங்களுக்கு ஆர்வம் வரும். நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறது மட்டும்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாங்க நாளைக்கு ஒரு விஷயம் இருக்குது பட் அது பண்ணிதான் ஆகணும் பட் ஆனா அந்த சோர்வு இருக்கு அந்த சோர்வையும் நம்ம வந்து அகத்து அகம் நினைச்சு விட்டுறது அந்த சோர்வு மனப்பான்மைன்னு ஒண்ணு வருது மனசுல அதையும் ஒரு அகம் தான் நினைச்சு ஆனா நாளைக்கு புரியுது நீ சொல்றது. நீங்க முதல் நாள் ஃபுல்லா நைட்டு தூங்கலன்னு வச்சீங்களே அந்த சோர்வு செய்யும். உடல் சோர்வுங்கிறது நீங்க வந்து உடலை நைட்டு தூங்காம இருந்திருக்கு உடம்பு கெடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா அது வரத்தான் செய்யும் வெளிப்படுத்ததான் செய்யும். நீ அதையும் மீறி படிச்சீங்கன்னா உடம்பு கெட்டுதான் போகும். சப்போஸ் உடம்பு நல்லா இருந்து ஆனா அந்த ஒரு ஃபீலிங் மட்டும் இருக்குது அதெல்லாம் படிக்கணுமாடா அப்படின்னு தோணும் ஆனா நாளைக்கு படிச்சுதான் ஆகணும் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் பட் இன்ட்ரெஸ்டே இல்ல இது இப்படிங்க இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிற உணர்வை விட்டுட்டு படிக்கணும் அப்படிங்கிற பண்ணும் போது அதோட எனர்ஜி ஃபுளோ சொல்றீங்களே அதான் கேக்குறீங்க. வேற வழியே இல்லைன்னு நினைக்கும் போது செஞ்சுதான் போது ஓகேங்க. நன்றிங்க. ரொம்ப நன்றி. உங்களை மீட் பண்றீங்க. அடுத்தது ஆர் லக்ஷ்மண் ஐயா வந்திருக்காங்க. எங்கிருந்து பேசுறீங்கன்ட்டு உங்க கேள்வி கேளுங்க. உங்களை அன்மீட் பண்றேன். நீங்களும் அன்மீட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். பெங்களூர். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. இப்ப சார் கேட்டாருங்களே நந்தகுமார் கேட்டாரு அந்த புரிதலை வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணுமா எப்பவுமே அதை வந்து எனக்கு மறந்துடுதுங்கிற மாதிரி சொன்னார். இது சம்பந்தம் ரமண மகரிஷி கிட்ட ஒருத்தர் கேட்பாரு நான் ஆத்மாங்கிறத நான் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணுமா நான் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு கேட்பாரு. அதுக்காக ரமண மகரிஷி சொல்லுவாரு நீ வந்து ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டா போறோம். இப்ப நீ மனுஷன்னா மனுஷன் எப்பவுமே நினைச்சுட்டு இருக்கியா? நீ உன்ன மனுஷன் சொல்லலாம். நீ எப்பவுமே மனுஷன் நினைச்சுட்டே இருந்தாதான் உனக்கு மனுஷன் தெரியுமா? நீ ஆத்மான்னு உணர்ந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன இருந்தது அப்படின்னு? அதே மாதிரிதான் எனக்கும் தோணுது. புரிதல் வந்து புரிஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னு ஒண்ணு தனியா என்ன
அது மாதிரி அப்புறம் இந்த குற்ற உணர்வை பத்தி சொல்ற பொழுதுங்க, குற்ற உணர்வு வந்து நம்ம அதை நியாயப்படுத்துறதுக்காக தான் அதை திருப்பி திருப்பி நினைச்சுக்குவோம். நம்ம கிட்ட இருக்கிற குற்ற உணர்வை நியாயப்படுத்தி அது இல்ல நம்ம பண்ணது தப்பு இல்ல நம்ம பண்ணது சரி அப்படிங்கிற மாதிரி நியாயப்படுத்துறதுக்கு தான் பெரும்பாலும் அதை நம்ம பயன்படுத்தி அதை வச்சுக்கிறோம். அது அப்படி வைக்கிறதுனாலதான் அது நம்மளை பாதிக்குது. ஆக்சுவலாவே அதை தப்பு நம்ம பண்ணது தப்புன்னு உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம அறிவு அங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்னும் அது தப்பு செய்யக்கூடாது, நம்ம செய்யறதுதான் நம்ம செஞ்சதுதான் தப்புங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அறிவு நமக்கு தெரியப்படுத்திருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆமா ஆமா, நம்ம அதை நியாயப்படுத்தி நம்ம பக்கத்துல தப்பு கிடையாது, அந்த பக்கம் அவங்க பண்ண தப்பு இவங்க பண்ண தப்பு நம்ம அதுக்கு நம்ம ஒரு இது பண்ற பொழுதுதான் அதை நம்ம இன்னும் வலுப்படுத்தி அதை நம்மளுக்குள்ள சேர்த்துக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா, அறிவு பூர்வமா அது வந்து நமக்கு வந்து இல்ல நம்ம பண்ணதுதான் தப்புங்கிறத நம்ம நிஜமாவே உணர்ந்துட்டோம், அவங்க அறிவு சொல்லிடுச்சு நமக்கு அப்படின்னா அது நின்றுடும் அதோட. லோகநாதன் ஐயா வந்திருக்காங்க, கேள்வி கேளுங்கய்யா. நீங்களும் அட்மிட் பண்ணிக்கீங்க ஐயா. இதை வந்து இந்த குற்ற உணர்வுங்கிறதுல வந்து மனித உறவுகள்ல தானுங்க ரொம்ப அதிகமான சிக்கல்கள் உருவாக்குது. மனிதருக்கு மனிதர் ஏதாவது ஒரு குடும்பத்துல கூட, இப்ப நான் வசிக்கிற கோவையிலங்க ஏகப்பட்ட நிறைய முதியோர் இல்லங்கள் இருக்குது, அதுல வந்து எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாம கொண்டு வந்து பெற்றோர்களும் பெற்றோர்களை விட்டுட்டு போயிடுறாங்க. இது வந்து இது இது அடிப்படை ஒரு மனித கடமையா இருக்கிறது, ஒரு பெற்றோர்களை பாக்குறது இருக்குது. அப்படி இருந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நாம சொல்றது அவர்களுக்கு எந்த விதத்து அது இன்னும் கூட அவர்களை மேலும் மேலும் தூண்டாதுங்களா? மனித உறவுகள் நான் நிறைய அவங்க கூட இன்டராக்ட் பண்ணியிருக்கிறேங்க, பண்ணும் போது அவங்க ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சம் வெக்ஸாயித்தான் இருக்கிறாங்க, மனம் தளர்வடைஞ்சு ஒரு விரக்தி மனோநிலையில தான் இருக்கிறாங்க. இத்தனை தூரம் வளர்த்தினா இந்த குழந்தைகளை கடைசியில நாம இங்க வந்து சேர வேண்டியதாய் போச்சு அப்படிங்கிற நிலையெல்லாம் இருக்குதுங்க. நாம் இந்த பாயிண்ட் சொல்லும் போது குற்றவாளி அகப்போராட்டத்துல ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது மனிதனை நல்வழிப்படுத்துற ஒரு செய்கையிலிருந்து மாறுபடுறது ஆகாதுங்களா? அதான் இப்ப நீங்க என்னன்னா ஆக்சுவலா வந்து பெற்றோரை வந்து இப்படி முதியோர் இல்லத்துல விடுறது வந்து வாழ்க்கையை பற்றிய புரிதலே இல்லாதவங்க செய்வாங்க. வாழ்க்கையை பத்தி புரிதலே அவங்களுக்கு இல்ல, அவங்க அடிப்படையிலேயே அந்த புரிதல் இல்லாதப்ப தப்புன்னே தெரியாம தப்பு பண்றாங்க. சரி, அவங்களுக்கு குற்ற உணர்ச்சிங்கிறது தோன்ற போறது இல்ல, ஏன்னா அவங்க தப்புனே தெரியல. இப்ப வந்து அவங்களுக்கு வயசாக போகுது, வாழ்க்கையிலாங்க அந்த உண்மையா பெத்த அந்த மகனுக்கு அந்த மாதிரி கூட நினைப்பு இருக்காது. இன்னொரு குடும்ப உறுப்பினர் வந்து வேண்டாம் அவங்க அங்கேயே போகட்டு அப்படிங்கிற மாதிரி கூட தூண்டுதல் வந்து விட்டுட்டு அப்புறம் அதே மகன் இந்த குற்ற உணர்வுக்கு ஆளாயிடுறாரு. அவர் எப்படிங்க அப்புறம் இதை சரிப்படுத்துறது? இல்ல இல்ல, குற்ற உணர்வு வந்துச்சுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அடுத்த செயலுக்கு முக்கியத்துவம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க கூட வச்சுட்டு அவங்க வந்து அன்பாவும் இந்த அரவணைப்பாவும் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாகவும் இருக்கணும். நல்லது, அப்படி பண்ணும்போது இங்க குடும்பத்துல சிக்கல் வருதுன்னு நினைச்சுதானுங்க அங்க கொண்டு போய் விடுறது. இல்ல எந்த எந்த சிக்கலையுமே எதிர்கொள்றதுன்னு ஞானம் இருக்கு. இந்த புரிதல் வந்தாங்க கண்டிப்பா வேலை செய்ய மாட்டான். நல்லது, சரி சரி, இந்த புரிதல் வந்துருச்சு வச்சுக்கீங்க. சரிங்க, இந்த சிக்கல் வந்தா என்ன எப்படி எதிர்கொள்றதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம்ல. செயல் ரீதியா எதிர்கொண்டாவே தவிர நாம வந்து அகரீதியா எதிர்கொண்டோம்னா பிரச்சனை அதிகம் தான் ஆகுமே தவிர குறையாது. சரிங்க, இவங்க அடிப்படையிலேயே புரிதல் இல்லாதனாலதான் பெற்றோர்களுமே வர்றாங்க. பெற்றோரை பாதுகாக்க வேண்டியது, பெற்றோரை கவனிக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. அமைச்சுக்கணும் நம்ம அவங்களுக்கு வயசான காலத்துல அவங்களுக்கு இந்த அன்பு அரவணைப்பு தான் வேணும். ஆமாங்க,
அதை வந்து நம்ம புரிஞ்சுக்காம நம்ம விடும்போது வாழ்க்கையில வேற என்னதான் இருக்கப்ப. ஆமாங்க, அவங்க எவ்வளவுதான் என்னதான் வசதியா இருந்தாலும் மனதளவில் அவங்க ரொம்ப தொய்வடைஞ்சாங்க. அதனால வந்து எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே செயல் ரீதியா தான் தீர்வு காணுமே தவிர தீர்வு எதிர்பார்க்கறவங்களும் அது தீர்வு கிடைக்காது. இதுதான் சரியான வழி. சரி, ஓகேங்க, நன்றி. ஓகே, நன்றி. உங்களை மியூட் பண்றீங்க. இன்னும் வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த குற்ற உணர்வுங்கிறது, குற்ற உணர்வே இல்லாம தப்பு பண்றவங்களும் தவறுதான். அது தப்பு பண்றன்னு தெரியாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அடிப்படையிலேயே அவங்களுக்கு புரிதல் இல்லை. அந்த புரிதல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சித்தார்த்தன் சித்தேஸ்வரன் அவர்கள் வந்திருக்காங்க. ஐயா வாங்க, நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. ஐயா வணக்கம். வணக்கம், வணக்கம் ஐயா, வாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். சரி ஐயா, இப்போ நீங்க சொல்றீங்க கரெக்டுங்க. அதாவது ஒரு குற்ற உணர்வு வந்து நம்ம இனிமேல் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்துக்கிட்டு அந்த செயல் மறுபடியும் செய்யாத பாத்துக்கலாம்னு சொல்றீங்க. அடுத்து செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டியதான் முக்கியமே தவிர, அதுக்கு வந்து நம்ம அந்த குற்ற உணர்ச்சிக்கு வந்து இது வந்து சரிதான் ஆதரவு கொடுக்கறதும் தவறுதான். அல்லது வந்து நம்ம வந்து இல்ல இந்த குற்ற உணர்ச்சி வந்துட கூடாது, அதாவது சண்டை போடுறதும் தவறுதான். இது வந்து அகத்தோட ஏற்படக்கூடிய ஒரு போராட்டம் தான் அது. இப்ப நான் செய்த ஒரு குற்றம், அது வந்து செயல் தான், ஒரு குற்ற செயல் செய்துட்டேன். அதுக்கு அது அதுக்கு வந்து நான் ஐயோ குற்றம் செஞ்சிட்டேனேன்னு வருத்தப்பட்டது பற்று இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி பற்று பட்ட பின்னாடி இப்ப நான் வந்து அந்த குற்ற உணர்வு தேவையில்லைன்னு நிறைவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நிறைவு பண்ணிட்டு இப்ப வந்து மனசுல அந்த குற்ற உணர்வு கிடையாது. ஆனாலும் நான் செய்த செயலுக்கு விளைவு வருமா இல்லைங்களா? விளைவு விளைவுங்கிறது வருதுங்க. குற்றச்சோட இருந்தாலும் வரும், இல்லைனாலும் வரும். ஒரு செயலுக்கான விளைவுங்கிறது இருக்குது. ஆனா அப்ப நீங்க எப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்ப அதை எதிர்கொள்றதுக்கும் தயாராயிடுவோம் நம்ம. அதுதாங்க, அது எதிர்கொள்ளவும் தயாராயிட்டு அடுத்து செய்யாம இருக்கிறதுக்கும் தயாராகிறது எப்படின்னா இந்த புரிதல் வந்தாதான் பண்ண முடியும். அதான் புரிதல் வந்த பின்னாடியும் அந்த நான் செய்த அந்த செயல், அது ஒரு தீய செயல் அல்லது ஒரு குற்ற செயல்னால அந்த விளைவு வந்து நான் அனுபவிச்சுதான் ஆகணுங்க. அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, வந்தாலும் சரி பேசணும்லாம் நாம, ஆனா அடுத்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யக்கூடாது. அடுத்து வந்தாலும் இப்ப என்ன, அதுதான் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க இதனால யாரு பாதிப்படைந்தாங்களோ அவங்களுக்கு ரிலீஃப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா அதையும் பண்ணி அவங்க கிட்ட சாரி கேட்கறதும் ஒரு சரியான ஒரு செயல் தான். பிராயச்சித்தம், பிராயச்சித்தம் செய்யறது சரியான செயல் தான். நம்ம வந்து இதுதான் புறத்துல செய்ய வேண்டிய வேலையே. இதை விட்டுட்டு நாம வந்து உள்ள போராடுறது ஒரு தப்புமே ஒரு பிரயோஜனமே கிடையாது. கிடையாது, அதுக்கு நம்ம பிராயச்சித்தமா அதை வந்து மன்னிப்பு கேட்டுக்கணும். அல்லது அவங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுட்டா கூட தப்பு இல்லை. விளைவு வந்து நம்ம அனுபவிச்சுதான் தீரணும். அதுக்கு விளைவுக்கு நீங்க பிராயச்சித்தம் பண்ணலாம்னு சொல்றீங்க. விளைவு அப்படிங்கிறது எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. சரி, எது எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய தகுதியில் இருக்கிறதா முக்கியமே தவிர அது எப்படி வருமோ நினைச்சு பயந்துட்டு இருக்கிறது முக்கியம். எது வந்தாலும் சரி பாத்துக்கோ நாம, பட் நாம செய்யறது நல்ல செயலா செய்யணும், நியாய தர்மத்துக்கு உட்பட்ட செயலா செய்யணுங்கிறது தான் முக்கியமே தவிர, நம்ம வந்து உள்ள வந்து இது வந்து சரி இது தப்பு அப்படிங்கிறதுக்கு அங்க தேவையே இல்லை. ஆனா அதை வரும்போது அதை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். செயல் செய்த செயல் குற்ற செயலா இருந்தாலும் விளைவு நம்ம அனுபவிச்சுதான் தீரணும். ஆனா நம்ம வந்து இனி அந்த மனதளவுல நம்ம பாதிக்கப்படாம இருந்துக்கலாம். அது விளைவுகளை எப்ப வருமோ அதை சந்திச்சு அப்படின்னு என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த பாதிப்பு இருந்து விலக முடியும், விலகணும். அதுக்கு என்ன செய்யணும் அதான் ஃபேஸ் பண்றது நான் சொல்றேன். சரிங்க, சரி. இப்ப வந்து அதை ஃபேஸ் பண்றது எப்படி, நம்ம யார் பாதிப்படைஞ்சாங்களோ அவங்க கிட்ட ஒரு சாரி கேட்டு இது இந்த அந்த துன்பத்துல இருந்து அவங்களுக்கு நீக்கிறது என்ன பண்ண முடியும், அது வாய்ப்பு இருந்தா அதை பண்ணலாம். அது வாய்ப்பே இல்லாத குற்றம்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது முடிஞ்சதுதான், அது எது வேணாலும் நடக்கட்டும். இப்ப வாய்ப்பே இல்லை, அடுத்து இந்த செயல் செய்யக்கூடாது. புறத்துல வாய்ப்பு இருந்தா செயல்படணும், வாய்ப்பு இல்லைங்கும் போது நெக்ஸ்ட் டைம் நம்ம ரொம்ப இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாதுங்கிற முடிவெடுத்தான் விட்டு. அப்ப இனி எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கு இந்த குற்ற செயல் கொடுக்கூடாதுன்னு ஒரு தடவை செய்த குற்றத்துக்கு ஒரு டிசிஷன் நம்ம எடுத்துட்டோம்னா எப்பயுமே வேற எந்த சமயத்துக்கும் குற்ற செயல் செய்யக்கூடாதுங்கிறதா உண்மை. ஆமா, ஒவ்வொரு குற்றத்துக்கு நம்ம வந்து நம்ம செய்யும் போது குற்றம் தெரியாம செஞ்சாங்க, ஒரு செயல் செய்யறாங்க, செய்யும் போது குற்றம் தெரியல செஞ்சுட்டாங்க, முடிஞ்ச விட்டுதான் அடரா அப்படி பண்ணிட்டோமே தொடர்ந்து வச்சுக்கீங்க, அந்த அனுபவத்துல இருந்து கத்துக்கலாம்ல. காலத்துக்கும் நம்ம செய்யக்கூடாதுங்கிற ஒரு முடிவு நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா, அதுதான் ரொம்ப முக்கியம். நன்றிங்க, நன்றிங்க, அருமையான விளக்கம். நன்றிங்க, நன்றி, மகிழ்ச்சிங்க.
உங்களை மீட் பண்றேங்க. சரி கேள்விகள் கேட்க விரும்புறவங்க தாராளமா கேட்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து 8 மணியோட இந்த செஷன் முடிச்சிருவோம். அதனால என்ன கேள்விகள் இருந்தாலும் தாராளமா நீங்க கேட்கலாம். நந்தகுமார் மடி வந்திருக்காங்களே அவங்கள அட்மிட் பண்றேன். நந்தகுமார் நீங்களே அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா இப்போ வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், அதாவது இப்போ 2 மணி நேரம் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறோம், அந்த ஒரு முடிவு எடுக்கிறது வந்து மனதுக்கு கட்டு போடுறதுங்களாயா இல்ல அது புறம் சார்ந்த விஷயங்கள்னால அது வந்து ஓகே அது கண்டிப்பா அது கரெக்ட் தானேங்க. ஒரு ஷெடியூல் போடுறோம் நாளைக்கு, ஆனா அது முடிக்காத போது குறுக்கல கட் ஆகுது உங்க வாய்ஸ். திரும்ப ஒரு குற்றம் வச்சு வருது, ஒரு பிள்ளை போடுறது நல்லதுங்களா இல்லைங்களா? நாளை இனிமேல் நான் இந்த இதுல இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறோம், தினைக்குமே அதை நம்ம செயல்படுத்துறது முடியவே மாட்டேங்குது. அதுவும் அப்ப அந்த மனதுல ஒரு கட்டளை நம்ம போடுறதுனாலதான் அதெல்லாம் அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் வருதோ, இல்ல புறத்து கண்டிப்பா நம்ம ஒரு பிளான் பண்ணிதான் வேணும்ங்களா? இல்ல ஒண்ணு இல்லைங்க, அப்ப நான் வந்து ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம் தீபாவளியில. சரிங்க, அந்த படத்துக்கு அந்த படத்துக்கு நான் போகணும் போகணும் முடிவெடுத்து நம்ம போறோமா? அதுவா வருது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம். அந்த நடிகை படம் நல்லா இருக்கும்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த உடனே நினைக்கிறீங்க. படிப்பு வந்து படிச்சாதான் நம்மளோட வந்து இந்த எக்ஸாம் நல்லா எழுத முடியும், இந்த எக்ஸாம் நல்லா எழுதுனாதான் நம்முடைய வாழ்க்கையில சைன் பண்ண முடியும், நல்ல பொசிஷன் போக முடியும். நான் அப்படிங்கறத நீங்க முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டுமே போதும். பொழுதுபோக்குல இருந்து இதுக்கு வந்துடும், இப்ப இது முக்கியம். நம்ம எல்லாமே பொழுதுபோக்கும் வேணும், அதே மாதிரி நம்ம தொழில் நம்முடைய வளர்ச்சி வாழ்க்கை வளர்ச்சிக்கும் முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. எல்லாமே தேவைதான். இப்ப எது முக்கியம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வந்துருப்பே தவிர அதை நீங்க மனசுல 4 தடவை சொல்லுங்கிற விஷயமா இல்லைங்க. கரெக்டுங்க, அதான் தினைக்கும் காலையிலயும் சாயந்தரமும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் தினைக்கும், பட் நிறைய நாள் அது மிஸ் ஆயிருது. ஸோ அது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு முடிவெடுத்து அப்படி ஒரு டிசிஷன் நான் வந்ததுனாலதான் அந்த குழப்பம் வந்துச்சாங்கிறது தான் பிரச்சனைங்க. ஓகேங்க, அது என்னன்னா அதாவது உடல் உழைப்பு கண்டிப்பா வேணும், அதான் உடல் ஆரோக்கியத்தை. ஆமா, எவ்வளவு முடிவு எடுத்தாலும் கேட்க மாட்டோம், முடிவு எடுக்கிறது ஒரு ஒப்புதல், முக்கியத்துவத்தை புரியாம முடிவு எடுக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. ஆனா உடம்பு கிட்ட சரிங்க, நம்ம டைம் இல்லைன்னு சொல்றோம், உடம்பு கிட்ட ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான வேலை செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு தோணும். அப்படின்னு முக்கியத்துவம் கொடுப்போம், ஒவ்வொரு நாம எந்த எந்த நிலையில முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறத பொறுத்திருக்கீங்க. உணர்ந்தீங்கன்னா ஓகேங்க, நன்றிங்க. மாதவன் வந்திருக்காரு, ஐயா உங்களை அட்மிட் பண்ணிருக்கீங்க, நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க ஐயா. வணக்கம் வணக்கம், வாங்க ஐயா சொல்லுங்க. வணக்கம், நான் வேலூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. என்னங்க? வேலூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. வேலூர், ஓகே ஐயா, வணக்கம் ஐயா சொல்லுங்க. ஓகே ஓகேங்க. குற்ற உணர்வு சரியானதான்றது முதல் கேள்வி கேட்டிருக்கீங்க. குற்ற உணர்வுன்றது நமக்கு அது பொறுத்தவரைக்கும் சரிதான். ஒரு குற்றம் நம்ம வந்து விழிப்புணர்வு இல்லாம நிறைய பேர் நிறைய குற்றங்கள் செய்யறாங்க, அத வந்து நம்ம பின்னாடிதான் சில பேர் உணர்றோம் இது குற்றம்ன்றது தெரியுது. அது தெரியும் போது அது குற்றம் தான் அப்படின்றது ஒத்துக்கிறது பெரிய விஷயம். அந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டு நம்ம இதுக்கப்புறம் செய்யவே கூடாது அப்படின்றத ஒரு ஆணித்தரமான முடிவு எடுத்துருந்தோம். அதை எதிர்கொள்றது சரி எப்படின்னு கேக்குறீங்க. எதிர்கொள்றதுக்கு கண்டிப்பா நமக்கு வந்து அது அந்த குற்ற உணர்வு தான் அப்படின்றத உணர்வு வந்த உடனே அதை எதிர்கொள்றதுக்கு உண்டான ஐடியா தானே வந்துடும். இது குற்றம் செஞ்சிட்டோமே அப்படின்ற உணர்வு வரும்போது அதை எதிர்கொள்றதுக்கு உண்டான ஐடியா தானே நம்ம மைண்டே அது
ஜெனரேட் பண்ணிடும். சோ அந்த மாதிரி குற்றம் செய்யக்கூடாதுன்னு எப்படி முடிவு எடுத்தோமோ அதே போல அடுத்தவங்க இந்த குற்றத்தை செய்யக்கூடாது நம்மள சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தணும் முடிஞ்ச அளவுக்கு. நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி நான் குற்றம் இந்த மாதிரி வந்து குற்றம் நீங்க செய்யாம பாத்துக்கோங்க அப்படின்னு. இது வேற அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்ல, அதனால அவங்க அந்த குற்றத்தை சேர்த்துமே நம்ம தடுத்துட்டோம்னா அது வந்து நம்ம செஞ்ச குற்றத்துக்குண்டான பரிகாரம் மாதிரி நமக்கு ஒரு கிடைக்கும்ன்ற மாதிரி என்னுடைய ஐடியாங்க. ஓகேங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதாவது நம்ம வந்து தெரியாம ஒரு தவறு செஞ்சிட்டோம், குற்றம்னு வருதுன்னா குற்றம் நாம கொண்டுல அதுவாதான் வருது. அது வர குற்றவாளருக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அது சம்மந்தமான புரட்சியில் நம்ம அடுத்து எப்படி செயல்படணுங்கிறது முடிவெடுத்துட்டா போதும். அடுத்தவங்களை மாத்துறதுங்கிறதெல்லாம் வந்து ஐயா முயற்சி பண்ணி பாருங்க, முடிஞ்சா மாத்திடலாம், அது நல்லதான். நம்மளால முடியாது, பட் நம்ம வந்து தெரியப்படுத்தலாம், புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா உங்ககிட்ட ஐடியா கேட்டாங்கன்னா தாராளமா நீங்க சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்க, சரிங்க ஐயா, நன்றி. நன்றிங்க ஐயா. உங்களை மீட் பண்றீங்க. அடுத்து கேள்வி இருக்கிறவங்க கேளுங்க. வாசுகி மேடம் வந்தாங்க, இருக்காங்களா என்னன்னு தெரியல. வாசுகி இல்ல இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது என்னன்னா எல்லா விஷயத்துக்குமே அகத்தை பொறுத்தவரையிலும் தீர்வு வந்து தாட் அண்ட் திங்கிங் தான். அதை ஒன்று புரிஞ்சிட்டோம்னா நம்முடைய போராட்டம் ஒட்டு மொத்தமாக முடிவு வந்துடும். அது குற்றமர்வாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கொண்டு வந்தோமா அதுவாக வருது. அதுவாக வர்றது எல்லாமே தாட். வந்ததோட அது மேல நம்ம சவாரி பண்றதுதான் திங்கிங். புற செயல் சம்பந்தப்பட்ட தாட் வந்துச்சுன்னா, செயல் இருந்துச்சுன்னா அதை பத்தி நம்ம திங்க் பண்ணலாம், பண்ணி ஒரு பிளான் பண்ணி அதை வேலையை செய்யலாம். அகம் சம்பந்தப்பட்டதா இருக்கு அப்படின்னா அதை நம்ம திங்கிங் பண்றதுனால ஒரு மாற்றம் வரப்போறதில்லை, அது நீடிக்குமே தவிர அது மறையாது. நம்ம நம்மளை பொறுத்தவரைக்கும் தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சிட்டோம்னா தாட்டை சரி பண்ற வேலை நமக்கு கிடையவே கிடையாது. எப்படி வேணாலும் வரலாம், திங்கிங் நம்ம கையில் தான் இருக்கு, நாம தான் திங்க் பண்றோம். தேவையானதை திங்க் பண்ணி தான் செயல்பட்டாங்க. புறத்தை பொறுத்த வரலாம் அக உணர்வை சீரமைக்கிற மாதிரி வருது, குற்றமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நாமளா திங்க் பண்ணோம்னா அதுதான் திங்கிங். நாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, வந்தவிட்டு தான் நமக்கே தெரியுது. தாட்டு வந்தவிட்டு தான் என்ன தாட் வந்துருக்குன்னு நமக்கு தெரியும், எப்படி நம்ம அதை நிர்வாகம் பண்ண முடியும், அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எது வேணாலும் வரலாம், அங்கே நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம சுதந்திரம் கொடுக்கறது. நம்ம எப்போ நாம் சுதந்திரம் கொடுக்குறோமோ, தாட்டுக்கு நம்ம எப்போ சுதந்திரம் கொடுக்குறோமோ, அப்போவே நம்ம தாட்டிலிருந்து நாம் சுதந்திரமாயிடும். இது அப்போ தான் வந்து நம்முடைய எனர்ஜி வந்து 100% இருக்குன்னா அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில்லாக புறம் நோக்கி செயல் நோக்கி ஆக்கப்பூர்வமாக நம்மளால் செயல்பட முடியும். அதை விட்டுட்டு தாட்டை சரி பண்ணணும், இப்படி எனக்கு வரக்கூடாது, இந்த வருத்தத்தை வந்து இந்த வருத்தம் எனக்கு வரக்கூடாது, இந்த கோபம் வரக்கூடாது, இந்த பயம் வரக்கூடாதுன்னு போராட நம்முடைய எனர்ஜி தேவையில்லாத இடத்துல வீணா செலவாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா எது வேணா வரட்டும், குற்றம் ஒற்றும் எது வேணா வரட்டும், அது சம்பந்தமா வெளியே என்ன வேலை இருக்கு அந்த வேலையில கவனத்தை செலுத்தினோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு சரியான ஒரு பாதையில போயிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். இன்னும் ஒரு 9 நிமிடம் இருக்கு 8 மணி ஆகிறதுக்கு, அதனால ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, இல்ல உங்க அனுபவத்தை பகிர்றதுனாலும் பகிருங்க. குற்ற உணர்வுல மாட்டி பலர் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கெல்லாம் கூட போயிருக்காங்க. முடிவு அப்படி மோசமா போறவங்க முடிவு தவறுகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நிலைமை இந்த தாட் அண்ட் திங்கிங் ரொம்ப முக்கியமான விஷயம். லோகநாதன் ஐயா வந்திருக்காங்க, அவங்கள அட்மிட் பண்றேன். ஐயா நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இது ஒரு அற்புதமான
செய்தீங்க. மெயினா இது என்னன்னா, இந்த இருதய நோயாளிகள் வந்துங்க முக்காவாசி பேர், நான் ஒரு டாக்டர் கூட மெயினா அந்த ரிவர்சிங் ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில கவுன்சிலிங்ல இருந்துட்டு இருக்கும் போது அவங்க வந்து குற்ற உணர்வின் அடிப்படையில தான் எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இப்படி நடந்து போச்சுன்னு, இப்படி அவங்களுக்கு இதய நோயே வந்திருக்குது. அதனால இந்த செய்தி ரொம்ப அற்புதம். இதெல்லாம் அப்ப தெரியல எனக்கு, அது மறந்துருங்க அப்படின்னு வேணா சொல்லலாம். ஒழிய இந்த மாதிரி ஒரு அகப்போராட்டத்துல இது அகம்புறம்னு பிரிக்கலாம் அப்படிங்கறது தெரியல, சும்மா கேட்டுக்குவோம்ங்க அவ்வளவுதான். ஆனா மனித குலத்துக்கே இது ஒரு அற்புதமான செய்தி. என்னன்னா, இந்த இதை கேரி ஓவர் பண்ணாம, தாட்ட திங்கிங் பண்ணாம, இந்த எந்த ஒரு இதா இருந்தாலும் குற்ற உணர்வை கேரி ஓவர் பண்ணாம இருந்தாலே உடல் ஆரோக்கியமா இருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க சொன்னது 100% உண்மை. ஏன்னா குற்ற உணர்ச்சிதான் பல நோயை கொண்டு வருது. ஆமாங்க, அதுதான். அந்த நோய்க்கு ஆளாகி அவங்க திரும்ப திரும்ப அவங்க அந்த பழைய காலத்துக்கே போயிருவாங்க. உட்காந்து ஒரு 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 வாரம் செஷனுங்க, அது உட்காந்து பேச 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 அவங்க அந்த பழைய காலத்துக்கே போய் அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி அழும் பொழுது அதுவே கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ரிலீஸ் ஆகு. இருந்தாலும் மறுபடியும் அவங்க மருந்து மாத்திரையோட பயணம் நடக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு செய்தி அவங்களுக்கு போய் சேரும் போது இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து தெளிவடைஞ்சு ஈவன் ரெக்கவரி கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இந்த போராடும் போது அதுக்கு தகுந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ள உற்பத்தி ஆகுதுங்களா? ஆமாங்க. இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் உடம்ப கெடுக்குது. அதான் நிறைய ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்முடைய போராட்டம் தான், அக போராட்டம் தான். பலதரப்பட்டது இருக்குதுங்க அவங்களுக்கு. அது ரொம்ப குற்ற உணர்ச்சியா பிற்காலத்துல அவங்க உணரும் பொழுது நேரடியா அவங்க உடல்ல பாதிச்சிருது. உடல் எல்லாம் தளரும் பொழுதோ அல்லது அவங்க ஓய்வா இருந்து இதையெல்லாம் திங்க் பண்ணும் போது, அடடா இப்படி நடந்து போச்சே, அதை மீட்டெடுக்க முடியாமையும் ஆகி போச்சே அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்குள்ள வரும்பொழுது அது உடல்ல போய் ஒரு வேற விதமான ரசாயன விளைவுகளை ஏற்படுத்தி நோயா மாறிடுது இல்லைங்களா? கண்டிப்பாங்க, உறுதிதான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நல்லதுங்க ஐயா, இது ஒரு நல்ல செய்தி. இது மற்றவர்களுக்கு இது பரவணும். கேள்விகள் இருக்கா? மைதீன், இப்ப நீங்க வந்திருக்கீங்க, இருக்கிறீங்களா? ஆமா சார், சொல்லுங்க சார். ஓகே ஓகே ஓகே. நீங்க ஏதாவது சொல்லுங்க. அதான் சார், நான் க்வெஸ்சன் கேட்டல சார். இப்போ நம்ம கடமை செய்யணும், நம்ம செய்ய முடியல, காலம் கடந்து போயிருச்சு, ஆனா அந்த கடமை எல்லாம் செய்யல அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. இது எப்படி சார் ஹேண்டில் பண்றது? நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஒரு தொந்தரவு கொடுத்துட்டோம், நீங்க இதெல்லாம் பாத்தீங்க, எனக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியது கடமை தானேன்னு சொல்லி அவங்க ஒரு நெருக்கடி கொடுத்து வேலையை வாங்கியிருக்கீங்க. இப்ப வந்து அவங்க இல்ல, ஆனா ஒரு வருத்தமா இருக்கு. இப்படி பண்ணிட்டமே அதுக்கு தீர்வு புறத்துல செய்யறதுக்கு வழி இல்ல. ஒண்ணு பண்ணுங்க, என்ன பண்றீங்கன்னா, நமக்கு வந்து அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. பட் இந்த குற்றம் வர்றது நேச்சர், நீங்க குற்றம் இல்ல, முடிஞ்சு போனத நிகழ்வு வந்து உங்களுக்கு காட்டுது. அது வர்றது வந்து தாட்டு, அது தாட்டா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம இந்த மாதிரி வேற யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுங்கிறத எடுத்துக்கிட்டு, இப்படி வயசானவங்க பல பேர் இருக்காங்கல்ல, அவங்க உதவிகள் செய்யலாம். பெற்றோருக்கு செய்ய முடியாதத வயசானவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால உதவி செய்யலாம். அந்த உதவி நீங்க நிறைய செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம், செயல் ரீதியா செய்யக்கூடிய பரிகாரம் அதுதான். எத்தனை பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு உதவியை செய்யுங்க, அவங்களுடைய துன்பத்தை போக்குங்க. அது ஓரளவுக்கு நமக்கு அந்த ஒரு ஆத்ம திருப்தியை வந்து கொடுக்கும். ஏன்னா மறுபடியும் அப்பா அம்மாவுக்கு செய்ய முடியாது, அவங்க நினைவா
நாம எதிர்கொள்ளக்கூடிய கஷ்டப்படுற பெரியவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யும் போது அதுக்கான ஒரு ஆத்ம திருப்தி, அவங்க சந்தோஷப்படுறாங்கல்ல அது ஒரு நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி கொடுக்கும். அதை செய்யுங்க, அதுதான் செய்ய வேண்டிய வேலை. நம்ம வரத நீங்க தாட்டுன்னு எடுத்துக்கங்க மீதிய, அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்கன்னாவே அது எப்படி தோன்றுச்சோ மறைய ஆரம்பிச்சு. ஓகே சார், ஆனா ரொம்ப நாளா இருக்கு சார், ரொம்ப நாளா இருக்கும், பல வருஷங்களா இது உட்கார்ந்துட்டு இருக்கு. நம்ம பண்ணா முடியாது, அவங்களுக்கு தீர்வு பண்ண முடியாததுனால தொடர்ந்துட்டே இருக்கு. அதுக்குதான் செயல் ரீதியா நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு தெரிஞ்சு வயசானவங்க அவங்க வந்து மகன்களால மகள்களால கைவிடப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க, இல்ல ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களால உதவிகளை செய்யுங்க. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நினைச்சுக்கிட்டு நிறைவுக்கு கொண்டு வந்துட்டோம். அதனால் அனைவருக்கும் இதில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த செஷனை நிறைவு கொண்டு வந்துடுவோம். அனைவருக்கும் வணக்கம், மீண்டும் கலந்துக்குங்க, நாம் உரையாடுவோம் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.